நேயர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர் சுந்தரமூர்த்தி என் அவருடைய ஒரு கேள்வி, ஒரு பழைய கேள்வி. ஒரு கிரகம் நீச்ச பங்கம் அடைந்தால் ஜாதகத்தில் உள்ள அனைத்து கிரகமும் நீச்ச பங்கம் அடைந்ததாக கருதப்படும், விளக்கவும். ஜோதிடத்தில் உள்ள சில பல விஷயங்கள்ல, அதாவது அடிக்கடி சொல்லி வருகிறேன், ஒரு லாஜிக்காக ஒத்து வராத சில விஷயங்களை, அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதன் அடிப்படையில் ஓரளவிற்கு ஞானமுள்ள சில அமைப்புகளை சரிவர புரிந்து கொண்டு அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக எதையும் ஒத்துக்கொள்ளாமல் வரவேண்டிய அமைப்பில் இதுவும் ஒன்று. பொதுவாகவே நீச்சம் அடைந்திருக்கின்ற கிரகத்திற்கென்று ஒரு சுருக்கமான ஒரு 10 விதிகள் ஓரளவிற்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த 10 விதிகளின்படி அந்த கிரகம் முறையான நீச்ச பங்கத்தை அடைந்திருக்க வேண்டும். ஒரு கிரகம் நீச்ச பங்கத்தை அடைந்தாலும் இன்னொரு கிரகம், மற்ற கிரகமும் எல்லாமே நீச்ச பங்கத்தை அடையும் என்கின்ற விதி அப்படி ஒன்றும் பொருந்தி வரல. நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை இது போன்ற 4 அல்லது 5 கிரகங்கள் நீச்ச பங்க அமைப்பில் இருக்கக்கூடிய சில நிலைகளை நான் பார்த்துருக்கிறேன், அது ஒத்து வரல. அதை போலவே நீச்சனை நீச்சன் பார்த்தால் அது வலு என்கின்ற அமைப்பும் சரியாக ஒத்து வரல. சப்த கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 7 கிரகங்கள் நீச்ச நிலையில் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது செவ்வாய் கடகத்தில், சுக்கிரன் கன்னியில், சூரியன் துலாமில், சந்திரன் விருச்சிகத்தில், குரு மகரத்தில், புதன் மீனத்தில், சனி மேஷத்தில் என 7 கிரகங்களும் இந்த நிலையில் நீச்சத்தை அடைகின்றன. பொதுவாக ஜோதிடத்தை வேறு ஒரு ஒளி தத்துவமாக பரிணாமமாக புரிந்து கொண்டிருக்கின்ற ஜோதிடனாகிய நான் நீச்சம் என்பதை பல 1000கணக்கான ஜாதகங்களை ஆய்வு நிலையில் பார்த்து ஒரு நிலையில் சில தொகுப்புகளின் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீச்சம் என்பது ஒரு கிரகம் அந்த மனிதனுக்கு அந்த ஜாதகனுக்கு தன்னுடைய காரகத்துவத்தை ஒருவருக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய நிலைமை. உச்சம் என்பது உலகத்திற்கு சமூகத்திற்கு 1000 நபர்களுக்கு தேவையான ஒரு தகுதியை அவருக்கு கொடுக்கக்கூடிய தன்மை. இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், செவ்வாய் கடகத்தில் இருக்க சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறார், 3வது கட்டம் வந்து விட்டது. ஆக இந்த இடத்துல நீச்ச பரிவர்த்தனையில நீச்சனாக இருக்கும் பொழுதே, அப்படியே இருவரும் நீச்சனாக இருக்கும் பொழுதே சந்திரனும் செவ்வாயும் இங்கே பரிவர்த்தனை அடைந்து இருவருமே தத்தம் வீடுகளில் அமரக்கூடிய அமைப்பை பெறுகிறார்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் நீச்சம், கீழே பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் நீச்சம். புதனும் சுக்கிரனும், சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார், புதன் அங்கே நட்பு வீட்டில் இருக்கிறார், இருவரும் தத்தம் வீடுகளை மாற்றிக்கொண்டு இந்த நீச்ச பரிவர்த்தனை நீச்ச பங்கத்தை அடைகிறது. ஆனால் ராஜயோகம் அல்ல, சாதாரண நீச்ச பங்கம். ஆட்சி என்கின்ற 60 மார்க் சொல்லும் இல்லையா, நீச்ச கிரகம் ஒரு 60 மார்க்கை அடையக்கூடிய நீச்ச பரிவர்த்தனை இது. அதை போலவே சூரியனும் சுக்கிரனும் அப்படியே பரிவர்த்தனை ஆவார்கள். சூரியன் நீச்சத்தில் இருக்க சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தால் பரிவர்த்தனை. இங்கே சூரியனுக்கு ஆட்சி என்று சொல்லப்படக்கூடிய புதன் ரேவதி 4 வர்க்கோத்தமத்தை அடைவார். வர்க்கோத்தமம் என்பது என்ன, அம்சத்திலும் ராசி கட்டத்திலும் கிரகங்கள் ஒரே வீடுகளில் இருப்பது. அந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே புதன் வர்க்கோத்தம அமைப்பில் இருக்கும் பொழுது இருக்கின்ற வீட்டில் 60 மார்க் கொடுக்கக்கூடிய நிலைமையை வந்துடுறார். இருக்கின்ற வீட்டில் அங்கே நீச்ச பலத்தை நீச்சத்தை தவிர்த்து ஆட்சி பெற்ற அமைப்பாக, வழக்கம் போல ஒரு சும்மா இருந்தாலே அது வர்க்கோத்தம அடைஞ்ச கிரகம் ஆட்சி பலத்தை பெறுகிறது அப்படிங்கிறதா உண்மை. ஒரு 60% 60 மார்க் கொடுக்கக்கூடிய அளவில் அங்கே நீச்சம் தவிர்க்கப்படுகிறது. அதற்கப்புறம் பலன் வந்து சுகத்துவ பாவத்துவத்திற்கு ஏற்ப இருக்கும். ஆக இங்கே புதன் ரேவதி 4வது பாதத்திலும் சனி அஸ்வினி 1வது பாதத்திலும், அஸ்வினி 1வது பாதம்ன்றது எங்கே எல்லா வர்க்கச்சக்கரங்களும் அது ஒரு பெரிய இடம், அதை பற்றி கூட ஒரு நாள் தனியாக பேசுவோம். வர்க்கச்சக்கரங்களில் எல்லா இடத்துலையும் அஸ்வினி 1வது பாதம், மகம் மூலம் 1வது பாதம், அந்த 3 பாதங்களும்
நிறைய இதுல வந்து எல்லாத்திலையுமே அந்தவர் கோதமம் என்கின்ற அமைப்பை அடையும். செவ்வாய் அங்கே புனர்பூசம் நான்காம் பாதத்திலும் சுக்கிரன் அங்கே சித்திரை இரண்டாம் பாதத்திலும் சூரியன் அங்கே சித்திரை மூன்றாம் பாதத்திலும் சந்திரன் அங்கே அனுஷம் நான்காம் பாதத்திலும் குரு அங்கே உத்திராடம் இரண்டாம் பாதத்திலும் இதுதான் வர்க்கோத்தம பாதங்கள். இந்த வர்க்கோத்தம பாதங்கள்ல இவர்கள் வரும் பொழுது